friends, welcome and welcome to Karthika channel. KC family and Skla, special hi. சிலபல வருஷங்கள அதாவது நான் சேனல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த 2.5 வருஷமா மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா திரும்ப நிறைய பேர் இத்தனை வருஷத்துல கேட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கா ஹோம் டூர் எப்ப போடுவீங்க, பெயிண்ட்ல அடிச்சுட்டு போடுற நீங்க இன்னும் நீங்க போடலையே, போட்டோ வந்ததுக்கு அப்புறம் போடுற நீங்க இன்னும் போடலையே அப்படின்னு அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இதோ இன்னைக்கு ஹோம் டூரோட வந்துட்டேன். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஓன் ஹவுஸ் தான். அண்ட் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட ஒரே பில்டிங்ல இருக்கோம். இது அபார்ட்மெண்டா தனி வீடான்னு கேட்டிருந்தீங்க, லேண்ட் தனியா வாங்கி அது அபார்ட்மெண்ட் மாதிரி கட்டிக்கிட்டோம். ஒரு குட்டி வீடு தான், பட் குட்டி வீடா இருந்தாலும் அதை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி அதை ரொம்ப அழகாக நாங்கள் மாற்றிருந்திருக்கோம். ஸோ சின்ன வீடோ பெரிய வீடோ அங்கே வந்து அன்பு நிறையா இருந்துச்சுன்னா, சந்தோஷம் நிறையா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு அழகான வீடாக மாறிடும், ஒரு அன்பு நிறைந்த வீடாக மாறிடும். ரொம்ப சந்தோஷமாக அந்த வீடே வந்து நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி ஆகிடும். அந்தளவுக்கு நம்ம வீட்டில் வந்து சந்தோஷமும் அன்பும் நிறைந்த வீடு தான். பட் இடம் வந்து சின்னது தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல இருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபுல் வீடை காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். வெல்கம் ஹோம். ஃபஸ்ட்டு பால்கனி, பால்கனி வழியாக தான் நம்ம வீட்டுக்கு போவோம். மெஷ் டோர் ஒன்று போட்டிருக்கோம் மஸ்கிட்டோக்கு, பால்கனி ஃபுல்லாக வந்து மெஷ் போட்டிருக்கோம். அண்ட் பால்கனியோட வால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்கோம், பிரிக் டிசைன். இதுதான் வாசல் மெயின் டோரு. மெயின் டோருக்கு ரெண்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் ஹோல்டர்ஸ் வந்து வச்சுருக்கோம். கிளாஸ் குள்ளே கேண்டில் ஏற்றி வைக்கிறதுனால காற்றுலாம் பட்டு அணையெல்லாம் அணையாது, அது பாட்டுன்னு அமைதியாக அழகாக சூப்பராக வெளிச்சமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நைட் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து இது ஃபுல்லாக பால்கனி ஃபுல்லாக காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ இதுதான் வாசல். இதை தாண்டி இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கேயும் கேண்டில் ஹோல்டர் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பெருசாக வச்சுருக்கோம். இது ஸ்ட்ரீட் சைடில் வாங்கின பிள்ளையார் தான். இங்கே வந்து உருளி வச்சுருக்கோம், இங்கே கேண்டில்ஸ் வச்சுருக்கோம். ஒரு அடிக்கு மேலே சுவாமி சிலை வீட்டில் இருந்தாக்கா டெய்லி பூஜை புனஸ்காரம் நெய்வேத்தியம் அபிஷேக ஆராதனைலாம் பண்ணணும். ஸோ நான் வந்து பெரிய பிள்ளையராக இருக்கிறதுனால அதெல்லாம் தினம் செய்ய முடியாது, செய்கிறதுக்கான வசதி இங்கே இல்லை அப்படின்றதுனால டெக்கர் பீஸை தான் ட்ரீட் பண்ணுறேன் நான் இல்லை. அதனால தான் மாலை போடுறது விளக்கேற்றுறதுலாம் இல்லாமல் டெக்கர் பீஸுன்றதுனால ஜஸ்ட் கேண்டில்ஸ் மட்டும் ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பால்கனி அப்படின்றதுனால மழை காலத்தில் வந்து ஏதாவது சின்ன சின்னதாக துணிலாம் வந்து காய வைக்கணும், இல்லைனா ஏதாவது டவல் கிவல் ஏதாவது காய வைக்கணும் அப்படின்னா அது வசதியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு துணி காய வைக்கிற ஸ்டாண்ட் வச்சுருக்கோம். பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோருக்கு ஆப்போசிட்ல வந்து இந்த இடம் தான் கண்ணில் ஃபஸ்ட்டு படும். இங்கே வந்து ஒரு 3-சீட்டர் சோஃபா போட்டிருக்கோம். இந்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுடைய சில்வர் பிளே பட்டன் கம்பீரமாக அழகாக உட்காந்துருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் வந்து பண்ணியிருக்கோம், டாப்பில் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு சின்ன மேட் ஒன்று போட்டிருக்கோம், ஒரு லாங் மேட் போட்டிருக்கோம். குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா அப்படியே ஏறுவாங்க இறங்குவாங்க, ஸோ தட் காலை தட்டிட்டு தட்டிட்டு ஏறினா அதனால. இந்த ஷோகேஸ் மேலே வச்சதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, மெயின்டெனன்ஸும் ஈஸி, குழந்தைங்க கையும் படாது. இந்த வீட்டுக்கு வந்து 4-5 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு 3-4 டைம்ஸ் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் க்ளீன் பண்ணுறேன். அந்த க்ளீனிங் வந்து தேவையே படலை, அது பாட்டன் டஸ்ட்டே படாமல் அழகாக இருக்குது. அவுட்ரு மட்டும்தான் நாங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஈஸி டு மெயின்டைன் இருக்குது. ஸோ இதுக்கு ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஜன்னல் இருக்குது. வீடு கட்டும் போது வெளிச்சம் காற்றோட்டம் இது ரெண்டும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ட்ரீ வச்சுருக்கோம். இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பிக் இருக்குது, ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸான சில பிக்சர்ஸ்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு போர்ட்ரேட் செஞ்சுருக்கோம். இதில் வந்து நோ மேக்கப் நோ ஜுவல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஃபோட்டோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லவ் பாண்டிங் மட்டும்தான் தெரியணும், அன்பு மட்டும்தான் பிரதிபலிக்கணும், வேறு எதுவும் இதில் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் தீம் பேஸ் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி தான் போஸ்டர்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணியிருந்தோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இருக்கும், ஒரு சின்ன டைனிங் டேபிள் தான் எதுவுமே பார்த்தீங்கன்னா. 4 சீட்டர், 2 சேர்ஸ் அண்ட் ஒரு பெஞ்ச் இருக்கும். சின்னதாக குட்டி குட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணியிருக்கேன், நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பால்கனி தெரியும், அந்த பிள்ளையார் இருந்தாருங்க இல்லைங்களா அந்த இடம் அப்படியே பால்கனி அப்படியே தெரியும். இந்த விண்டோ இது. இந்த வாலுடைய பெயிண்டிங் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேச்சுலா டிசைன், டார்க் கிரேல சில்வர் கலர் வந்து நாங்கள் கம்பைன் பண்ணி இந்த ஸ்பேச்சுலா டிசைன் வந்து பண்ணியிருக்கோம்.
ஹாலோட கலர் தீமே வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஃபுல்லாவும் ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன் தான். நீங்க பாத்தீங்கனால தெரியும் ஃபர்னிச்சர் வால் இல்லாம அப்படி தான் இருக்கும். இங்க வந்து சில்வர் அண்ட் கிரே கலர்ல இருக்கு இல்லீங்களா, அப்படியே ஆப்போசிட்ல வந்து இங்க ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்திருப்போம். கீழே பெரிய பட்டர்ஃப்ளைல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல குட்டி பட்டர்ஃப்ளையா போற மாதிரி இருக்கும். ஒயிட் வால்ல கிரே கலர்ல பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் வால் கிளாக் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஜன்னலுக்கு மேல வந்து இங்க வச்சிருக்கோம். கர்டைனுக்கு மேல கிரே அண்ட் ஒயிட் கலர் மீட் பண்ணக்கூடிய அந்த கலர் வந்து நாங்க பிளான் பண்ணி அந்த கலர்ல வந்து வாங்கியிருக்கோம். சோ அப்படியே இப்படி ஆப்போசிட் வந்தீங்கன்னா நிக்கிறதுக்கு ஆப்போசிட் அதாவது டோர்ல இருந்து ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் வந்து நாங்க பண்ணிருக்கோம். ஒரு டால் டிவி யூனிட் பண்ணிருக்கோம். இது ஆக்சுவலா டிவி யூனிட் தான் பண்ணியிருந்தோம். நாங்க டிவி பாக்குறதே இல்லை, பிகாஸ் அவரும் பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பாரு, கிடைக்கிற நேரமே கம்மி தான். நானும் வந்து குழந்தைக்கு படிக்க வைக்கிறது யூடியூப் இப்படியே பிஸியா இருக்கிறதுனால டிவி எங்களுக்கு தேவைப்படல, ரூம்ல தான் நாங்க வச்சிருக்கோம் நாங்க. ஸோ இந்த இடத்த வந்து ஒரு ஒரு எங்களுக்கு பிடிச்ச இடமா ஒரு புத்தா பிளேஸ் மாதிரி அழகா நாங்க டெக்கர் பண்றோம். இது வந்து 3D ஸ்டிக்கர், புத்தா ஸ்டிக்கர், லாஃபிங் புத்தாஸ் எல்லாம் இங்க அழகா குட்டி குட்டி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இது ஒரு லக்கி ட்ரீ அதனால வச்சிருக்கோம். விநாயகர் எல்லாம் இருப்பாங்க, நாங்க ஒரு ட்ரீயும் வச்சிருக்கோம். இந்த ரெண்டு டால் யூனிட்டும் வந்து பாத்தீங்கன்னா க்ராக்கரி யூனிட்டா நாங்க மாத்திட்டோம். டைனிங் ஏரியா பக்கத்துல இருக்கிறது எங்களுக்கு டைனிங் ஏரியான்னு தனியா ஒரு பிளேஸ் இல்ல, ஹால் லிவிங் ரூம்னு தனியா இல்ல, எல்லாமே சேர்த்து ஒரு குட்டி ஸ்பேஸ் தான் இருக்கு. சோ இருக்கிற ஸ்பேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இது நம்ம டிவி யூனிட்டா யூஸ் பண்ண போறது கிடையாது இப்பதைக்கு, இன் ஃபியூச்சர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்பதைக்கு டைம் பீயிங்க க்ராக்கரி யூனிட்டா யூஸ் பண்ணிக்கலாம் டைனிங்க்கு வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு அப்படின்ட்டு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளாஸ் வேஸ் வச்சிருக்கோம். ஐஸ்கிரீம் கப்ஸ், ஜூஸ் கிளாஸஸ், பவுல்ஸ், சர்விங் பவுல்ஸ், குட்டி பவுல், பெரிய பவுல் அந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா செராமிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும். காஃபி மக்ஸ், கப்ஸ், செராமிக் குட்டி குட்டி பிளேட்ஸ், பெரிய பிளேட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்வெர்டர் பேட்டரி அது வச்சிருக்கோம். வென்டிலேஷனுக்கு இந்த பக்கம் சின்னதாகவும் அந்த சைடு வென்டிலேட்டர் பெருசாகவும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். டிவிடி பிளேயர்ஸ், மற்ற மற்ற தேவையான எசென்சியல்ஸ் இங்கே இருக்கு. இங்கே ஹெல்மெட் கிளிப்ஸ் அதெல்லாம் வச்சிருக்கோம். இங்கே வந்து சர்விங் பவுல்ஸ் ஃபுல்லா பெரிய பெரிய பவுல்ஸ் வித் கிளாஸ் லிட்ஸ், ஹாட் பாக்ஸஸ் அதெல்லாம் வந்து இங்கே வச்சிருக்கோம். ஸோ ஏன்னா இது வந்து க்ராக்கரி யூனிட் கம் எங்களுடைய டெக்கர் ஏரியா அப்படின்றதுனால. ஸோ இதுதான் வந்து ஹால், இதெல்லாம் முடிஞ்சிச்ச ஒரு குட்டி ஹால் தான். இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு பேசேஜ் மாதிரி இங்க இருக்கும். இந்த பேசேஜ் வந்து மூணா டிவைட் ஆகும். டுவர்ட்ஸ் லெஃப்ட் மாஸ்டர் பெட்ரூம், டுவர்ட்ஸ் ரைட் ஸ்மால் பெட்ரூம். ஆனா நாங்க அது வந்து ஆஃபீஸ் ரூமா மாத்தி ஆஃபீஸ் ரூமா யூஸ் பண்றோம், பிகாஸ் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றாங்க. நேரம் அப்படியே வந்தீங்கன்னா இந்த மூணு அறைக்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன பேசேஜ் ஏரியா மாதிரி இருக்கு பாத்தீங்களா. நம்ம மேலே வந்து ஒரு சாண்ட்லியர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டை விட எப்பவுமே பூஜை அறை வந்து ஒரு படி மேலே தான் இருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைட் வந்து கொடுத்து நாங்க வீடு வந்து கட்டியிருக்கோம். அண்ட் பூஜை அறைக்கு எப்பவுமே ரெண்டு கதவுகள் இருக்கணும், ஒற்றைய கதவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரெண்டு கதவு வச்சிருக்கோம். உள்ள வந்தீங்கன்னா பூஜை அறைக்கு தேவையான நம்ம பொருட்கள்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் வந்து உள்ள வச்சிருக்கோம். இங்க மேல நல்ல பெருசா கிரானைட் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு ஷூட் பண்றதுனால அந்த படைச்சது அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. மேல வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லாப் கொடுத்து இங்க தேவையான சுவாமி சிலைகள்லாம் வச்சுக்கிற மாதிரி நாங்க ப்ரொவிஷன் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் அண்ட் கோல்டன் கலர்ல வந்து ராகிங் டிசைன்ல பெயிண்ட் பண்ணிருக்கோம் பேக்ரவுண்ட். சுவாமி போட்டோ எல்லாமே நாங்க வந்து ஒரே மாதிரி இருக்கணும். பேக்ரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே ஒரே மாதிரியே நாங்க வந்து வீட்டுக்காக பார்த்து வாங்கணும். இது மாஸ்டர் பெட்ரூம். நம்ம வீட்டுல பெரிய ரூம் இதுதான். நேராக வந்தவொடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் டிவி யூனிட் தான் தெரியும். பெட்ரூம்ல தான் நாங்கள் டிவி வச்சிருக்கோம். டிவி மோஸ்ட்லி பார்க்க மாட்டோம். எங்களோட சன் இருக்கான் ஷர்வின், அவன் மட்டும்தான் பார்ப்பா, அதுவும் எப்பயாவது ரேராக தான் பார்ப்பாங்க. ஸோ எங்கள் டிவி யூனிட் இருக்கு. செட்டாப் பாக்ஸ் இங்கே வச்சிருக்கோம். இங்கே ஒரு பர்சனல் பிக் ஒன்று இருக்கு, கேஷுவலாக சும்மா ஒரு செல்ஃபி எடுத்திருந்தோம். ஸோ அது அப்படியே என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃப்ரேம் பண்ணி கிஃப்ட் பண்ணி கொடுத்தது சர்ப்ரைஸாக. இந்த ரூமோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிங்க். ஸோ ஒயிட்ல பிங்க் கலர் பட்டர்ஃப்ளை இருக்கும். இங்கே இது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு டோர் இருக்கு, அட்டாச்டு பாத் அண்ட் டாய்லெட் இருக்கு. அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கிளாக் ஒன்று இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன் அப்படின்றதுனால பிங்க் கலர் கிளாக் வச்சிருக்கோம்.
கீழ வந்து பாத்தீங்கன்னா மேட் போட்டுருக்கும் ஒன்னு வந்து பாத் மேட் போட்டுருக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பெட்ல ஏறும்போது கால் தொடச்சிட்டு ஏறணும் அப்படின்றதுக்காக அழகா பறவைங்க உட்கார்ந்திருக்க மாதிரி ரெண்டும் மேட்சிங்கா வாங்கியிருந்தோம் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இங்க வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் ரொம்ப சிம்பிளா நார்மலா நான் ஆர்கனைஸே பண்ணாத போது சிம்பிளா எப்படி இருக்கோ அப்படியே ஆஸ் இட் இஸ் நான் போட்டிருந்திருப்பேன் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன் வேணுன்றவங்க பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது கிஃப்டா கொடுத்திருந்தாங்க என்னுடைய ஃப்ரெண்ட் சாந்தி அக்கா தமிழ் பியூட்டி டிவி யூடியூப் சேனல் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுல இருந்து டென்னிஸ் அண்ணாவும் சாந்தி அக்காவும் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன் இன்டர்வியூ முடிஞ்சு ரிட்டர்ன் பண்ணும்போது சர்ப்ரைஸா இது கொடுத்துருந்தாங்க அப்புறம் இங்க வந்து ஒரு ரிமோட் ஸ்டாண்ட் இருக்கு மேக்கப் இங்க ஒரு மிரர் இருக்கு ஒரு அலாம் கிளாக் இருக்கு அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு இங்க ஒரு ஸ்டூல் இருக்கு ஸோ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஜன்னல் நல்லா பெரிய ஜன்னல் வந்து இங்க இருக்குது நல்லா காற்றோட்டமும் வெளிச்சமும் இருக்கிறதுக்காக மார்னிங் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி நான் விட்டுருவேன் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா கிங் சைஸ் காட் இது வந்து கஸ்டமைஸ்ட் சைஸ் காட் இது வந்து 78x78 கஸ்டமைஸ்ட் சைஸ் காட் இது இதுல கொடுத்துருக்க பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன் இல்லைங்களா இது வந்து டார்க் பிங்க்ல ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ராகிங் டிசைன் பண்ணிருக்கோம் பூஜை அறையில பாத்தீங்க இல்லையா அதே ராகிங் டிசைன் கலர் காம்பினேஷன் தான் வேற ஸோ டார்க் கலர் வந்து ஒயிட்டோட சேரும் போது கொஞ்சம் லைட்டா பிங்க் ஆயிடுச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல மேப்பிள் லீஃப் ட்ரீ வந்து வச்சிருக்கோம் சவுத் வெஸ்ட் கார்னர்ல எப்பவுமே காலியா விடக்கூடாது அங்க ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் வைக்கணும் அதுக்கு வந்து நாங்க இந்த மாதிரி ட்ரீ வந்து வச்சிருக்கோம் ரொம்ப அழகாவும் இருக்கும் அண்ட் அந்த இடத்த வந்து எப்பவுமே எம்டியா வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால நான் அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரீ வந்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்று ஒரு ஒரு இடத்துல வாங்கினது சிலதெல்லாம் வந்து அமேசான் சிலது ஃபிளிப்கார்ட் சிலது ஹோம் சென்டர் சிலது மீஷோ இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் எதுக்கெல்லாம் எனக்கு லிங்க் கிடைக்குதோ பெட்ரூம்க்கு தனியா லிவிங் ரூம் தனியா இந்த மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியா நான் வந்து லிங்க்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் வேணுன்றவங்க பாத்துக்கலாம் அப்புறம் இந்த வால்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பர்சனல் பிக்சர் ஒன்னு வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கோம் இந்த ஃப்ரேமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 30x20 இந்த காட் அந்த கம்ஃபர்டர் இந்த வால் இந்த ஃப்ரேம் இதெல்லாம் பார்க்கும்போது சேர்த்து பார்க்கும்போது இந்த ஒயிட் அண்ட் பிங்க் காம்பினேஷன் வந்து அடியுதுல இருக்கும் நேர்ல ரூம்ல என்டர் ஆகும்போது இது வந்து டார்க் பிங்க் ஆப்போசிட்ல வந்து ஒயிட்ல பிங்க் அந்த பட்டர்ஃபிளை பார்த்துருப்பீங்க அந்த டிவி கிட்ட அது வந்து ரொம்ப அழகா உங்களுக்கு வந்து சூப்பர்வா எடுத்து கொடுத்துருக்கோம் ஆக்சுவலா எங்களுடைய பெட்டிங் பிளான்ல இது கிடையவே கிடையாது பட் இது இங்க சன்க்கு வந்து பேப்பா பிக் ஷோ வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அவருக்கு பிடிக்கும்ன்றதுக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம் பெட்ரூம்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டுடைய டேஸ்ட்னு படியிருக்கோம் பட் சர்வின் என்னுடைய சன்னுடைய டச்சும் இருக்கணும் அப்படின்றதுக்காக என் சன்னுடைய டேஸ்ட்காக இது வாங்கியிருக்கோம் ஓரளவுக்கு கான்ட்ராஸ்டாகவும் மேட்சாகவும் இது இருக்கு அது அங்கே வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இது ஒரு ஃபேமிலி ரூம் மாதிரி இருக்கு லைக் எனக்கும் பிடிச்சதெல்லாம் இங்க இருக்கு என் ஹஸ்பண்ட்க்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு என் குழந்தைக்கும் பிடிச்சது மாதிரி இருக்கு ஹவுஸ்ன்னு இல்லாமல் ஒரு ஹோமா மாறுது நம்ம எல்லாருடைய ஆசைகளும் பூர்த்தி ஆகும் போது அன்பா இருக்கும் போது அந்த நிறைவு இருக்கும் போது தான் அது வந்து ஹவுஸா இல்லாம அது ஹோம் மாறும் ஸோ அந்த மாதிரி நான் வந்து அதை ஃபீல் பண்றேன் அங்க இருக்கிறது நான் வந்து ஆடாவோ அசிங்கமாவோ ஃபீல் பண்றேன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் நான் ஃபீல் பண்றேன் நான் நிக்கிற இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்கும் நல்லா பெரிய பெரிய வார்ட்ரோப் என்னுடைய வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ தனியா நான் போட்டிருக்கேன் அதுல நிறைய டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க பார்க்கலாம் அண்ட் ஒரு பெரிய லாஃப்டும் இருக்கு ஆக்சுவலாக இந்த வீடு கட்டும் போது என்னன்னு பிளான் பண்ணோம்னா இது வந்து என்னுடைய வார்ட்ரோப் வந்து க்ளோதிங் வச்சுக்கிறதுக்காகவும் இது வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு தேவையான ஆக்சசரிஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னுட்டு கீழே வந்து ட்ராயர் கொடுத்து பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி ஃபினிஷ் தான் ஹை குவாலிட்டி நாங்கள் வீடு கட்டும் போது இருந்த லேட்டஸ்ட் மாடல் ஹை குவாலிட்டி கிளாஸி ஃபினிஷ் இருக்கக்கூடிய பிவிசி தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு கார்னர்ஸ்லையும் உட் கொடுத்து 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 எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி நீங்க ஷெல்ஃப்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ முன்னாடி காட்டிட்டு வெறும் கபோர்ட் மட்டும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ராயர்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்க கூட பண்ணிக்கலாம் இதுலயே கூட நீங்க வேணா மிரர் கூட வச்சுக்கலாம் ஆபீஸ் ரூம்க்கு வாங்க இந்த ரூமுடைய கலர் தீம் வந்து பாத்தீங்கன்னா லைட் கிரேல ஒயிட் கலர் தீம் ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள வந்த உடனே பார்க்கக்கூடியது எங்களுடைய ஆபீஸ் ஒர்க்கிங் ஸ்பேஸ் தான் பாப்பீங்க ஜியோட சிஸ்டம் ஒண்ணு என்னுடைய ஹஸ்பண்ட் ஜியோட சிஸ்டம் ஒண்ணு என்னுடைய சிஸ்டம் எடிட்டிங் சிஸ்டம் ஒன்று இருக்கும் லேப்டாப் இருக்கும் ஃபுல் செட்டப் இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா லாண்ட்ரி பாஸ்கெட் ஒரு ஃபிளார் பொக்கே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபிளார் வச்சிருக்கோம் இந்த வால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல சிமெண்ட் கலர்னு சொல்லலாம் லைட் கிரே கலர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ்ல வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பிக் ஒன்று இருக்கு நான் என் ஹஸ்பண்ட் என்னுடைய சன் ஷர்மன் இது என்னுடைய சிஸ்டர் சன் ராகேஷ் வர்ஷன்
இவங்க ரெண்டு பேரும் அக்காவோட வீடு வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு, என் சிஸ்டரோட வீடு. சோ ஒண்ணா வளர்ந்தான் சர்வின், அண்ணா 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 ரெண்டு பேரும் ஓன் பிரதர்ஸ் மாதிரி வளர்ந்தாங்க. சோ நானுமே வந்து என் புள்ள மாதிரிதான் வளர்த்தேன் ராகேஷ். சோ அவன் இல்லாம என்னோட ஃபேமிலி பிக்சர் வந்து அது ஒரு இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். சோ அதனால இங்க வந்து ராகேஷ் இல்லாம என்னோட ஃபேமிலி பிக்சர் கிடையாது. சோ ஹீஸ் ஆல்சோ இன் அவர் ஃபேமிலி, மூத்த புள்ள மாதிரி எனக்கும் ஜிக்கும். சோ இந்த வால்ல இருந்து அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா விண்டோ இருக்கு. இந்த விண்டோ அப்படியே ஓபன் பண்ணீங்கன்னா பால்கனி தெரியும். நீங்க என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க இல்லையா, மெஷ் டோர் ஓபன் பண்ண உடனே ஒரு விண்டோ இருக்கும், அந்த விண்டோ தான் இது. இதை தாண்டிதான் வாசல் இருக்கு. மேலே இங்க வந்து ஏசி யூனிட் இருக்கு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கார்னர்ல நாங்க ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்இடி லைட் இருக்கு. ஒரு குட்டி ஸ்டூல் ஒன்று வச்சிருப்போம், ஷர்வின் உட்காந்து விளையாடுவாரு. சோ இந்த கலர் தீம்க்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு டூ சீட்டர் கவுச் வச்சிருப்போம். இங்க வால் வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் கலர், லைட் கிரேல வந்து ஒயிட் கலர்ல ஸ்டென்சில்ஸ் வந்து பண்ணிருப்போம். அங்க ஒயிட்ல கிரே பண்ணிருப்போம், இங்க கிரேல ஒயிட் பண்ணிருப்போம். இதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டோர் வரைக்கும் ஒரு லாங், ஒரு பெரிய ஹியூஜ் வார்ட்ரோப் தான் இது. அண்ட் மேல லாஃப்டும் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா கொடுத்துருந்துருப்போம். என்னுடைய சன், என்னுடைய ஹபி, அவங்களுடைய வார்ட்ரோப், ஒரு வார்ட்ரோப், ஒரு கபோர்ட் வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலிட்டி கபோர்டா நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யூட்டிலிட்டி கபோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டர் இருக்கு, அப்புறம் ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, சர்விங் பவுல்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் இல்லையா, அது நல்லா பெருசா ஒரு பாஸ்கெட் வச்சு அதுக்குள்ள வச்சிருக்கேன். அப்புறம் சில எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் வந்து யூட்டிலிட்டி கபோர்ட் மாதிரி வச்சு நாங்க ஒரு கபோர்ட்ல ஃபுல்லா அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரெண்டு ரூமும் பார்த்தாச்சு, பூஜை அறையும் பார்த்தாச்சு. ஸோ திருப்பி நம்ம வந்து இந்த ஹாலுக்கு வந்துட்டோம். ஹாலில் இருந்து நேராக போனால் கிச்சன், கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹாலுக்கும் கிச்சனுக்கும் இடையில சுவாமி அன்னைக்கு அந்த சைடில் கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத் கம் டாய்லெட் இங்கே இருக்குது. இதுக்கு வந்து இந்த மாதிரி பிவிசி டோர் வந்து ஃப்ளாரலில் கொடுத்துருக்கோம். பெட்ரூமில் நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனில் இருந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நேராக வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் அண்ட் வாஷ்பேஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு ரெண்டு பில்லர் வருது. இந்த பில்லர் வந்து ப்ரொஜெக்ட் ஆகி அசிங்கமாக தெரியக்கூடாது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துட்டோம். ஏன்னா இது அசிங்கமாக பில்லர் இந்த மாதிரி தெரியும். அண்ட் இந்த ஆர்ச் மாதிரி கொடுத்ததுனால மேலே வந்து அந்த இடத்த வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இந்த டெப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட் கொடுத்துட்டோம். லாஃப்ட் இருக்கிறது எப்பவுமே நல்லது தான். இப்போ நம்ம பாத்திரம்லாம் வந்து நிறைய பேர் வரணிக்கலாம், டவரெல்லாம் சமைக்கலாம்னு வச்சிருப்போம். மழை காலத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக சில பொருட்கள், வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுறது பொருட்கள்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம மேலே வச்சிடலாம், கீழே நிறைய கச்ச கச்ச கச்சு இடத்த வந்து அடைக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ லாஃப்ட் வைக்கிறீங்களோ உங்களுக்கு தேவைப்படுற போது வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பில்லர் வந்து இங்கே ப்ரொஜெக்ட் ஆகி அசிங்கமாக தெரிய வேண்டாண்ட்டு இந்த வாலுக்கும் இந்த பில்லருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கிரனைட் கொடுத்து இதுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து ரெண்டு ஷெல்ஃப்ஸ் அடித்து இங்கே என்னுடைய ஃபேஸ் பேக், ஹேர் கேர், ஸ்கின் கேர் உடன்ஸ்க்கும் தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் இதுக்குள்ளே நான் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பிவிசி டோர் மாதிரி போட்டுட்டோம். அடுத்தது நம்ம சுவாமி அறைக்கு பார்த்தோம் இல்லைங்களா, அதே கலர் காம்பினேஷன், அதே ராகிங் டிசைன்லாம் வந்து இங்கே பெயிண்ட் கொடுத்துருக்குறோம். இந்த பெயிண்ட் ஏன் இந்த கலர் சேம், அந்த கோல்டன் எல்லோ அண்ட் ஆரஞ்சிஷ் அந்த கலர் காம்பினேஷன்னா, ஏன்னா இதுவும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வாஷ் பேஷனும் இந்த மிரரும் வந்து பார்த்தீங்கன்னா செட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சிஷ் எல்லோ கலர் தான், இதுவும் அதே கலர் தான். ஸோ ஒரு அழகாக உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கு, தனியாக பாப் அவுட் ஆகி தெரியாமல் ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்குது. எனக்கு மிரர் நல்லா இந்த வெளிச்சத்தில் பாப் அவுட் ஆகி தெரியும். ஸோ ரொம்ப அப்படியே அடிக்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்னு ஒயிட் பெயிண்ட் வேணாம் இந்த கலர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேருந்து இப்படி வந்து நீங்கள் இப்படி வர மாதிரி இருக்கும் கிச்சனுக்கு. ஸோ இப்படி வந்தீங்கன்னா ஃபஸ்ட் இப்படி வரும்போது பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் வேஸ்ட் பின் வச்சுருக்கோம். ஒரு ஒரு அடியில் கேப் விட்டு இங்கே வந்து ஒரு காய்கறி ட்ராலி வந்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது, டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் இது, வேர்ல்பூல் இது. நம்ம இப்படி பார்த்துட்டு போயிடலாம். இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் சின்ன கிச்சன் தான், வீடோ வந்து பார்த்தீங்கன்னா சின்னது தான், கிச்சனும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னது தான். இந்த சைடில் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அப்படியே இந்த கார்னர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இது ஃபுல்லாக வைக்க முடியாது, நான் வெளில போயிட்டு வரதுக்கு பேசேஜ் வேணும்னு நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் கேப் விட்டுட்டோம். இங்கே வந்து ரெண்டு கார்னர் ஷெல்ஃப் வந்து அடிச்சிருக்கோம். இந்த கார்னர் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீங்கானில் சர்விங் பவுல், பெருசு சின்னது சின்னது வித் லெட்டோட இருக்கும். இது நான் ரீசெண்ட் டைமில் வாங்கின என்னுடைய ஃபேவரட் கலெக்ஷன் இது. ஸோ இது வந்து இங்கே வச்சுருக்கேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டோஸ்டர் வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் இதோடைய அன்பாக்சிங் ரிவ்யூலாம் நான் போட்டிருந்தேன், அதோடைய வீடியோ லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். நேராக அப்படி வந்தீங்கன்னா அவ்வளோதான், நேராக கிச்சன் வந்துடும். பெருசாக சுற்றி காட்டுற அளவுக்குலாம் பெரிய கிச்சனில், வீடே சின்னது, கிச்சன் அதோட குட்டியாக இருக்கும். வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிச்சனில் தான் வச்சுருக்கோம். ஏற்கனவே நான் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோவில் வந்து இங்கே வாஷிங் மிஷின் இருக்குன்னு சொல்லும்போது ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்று ரெண்டு பேர் வந்து கிச்சனில் போய் வாஷிங் மிஷின் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலே தான் பெட்ரூம், ஹாலே தான் வீடு, ஹாலே தான் வாஷிங் மிஷின், ஹாலேயே ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் வச்சுட்டு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க தான்.
அந்த மாதிரி ஒரு சாதாரண பேக்ரவுண்ட் ஃபேமிலில இருந்து வந்த பொண்ணு தான் நான் ஒரு ஒரு என்னுடைய தலைமுறைக்கு முன்னாடி தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்து வந்தவங்க தான் ஸோ பெரிய வீட்லாம் இல்லை இருக்கிற வீட்டில் எங்கே எஃபிஷியண்ட்டாக வச்சு யூஸ் பண்ண முடியுமோ அங்கே வச்சுக்கிறோம் இங்கே இருந்தாலும் அதை எவ்வளோ சுத்தபத்தமாக கிளீனாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் தனியாக இருக்குதோ இல்லை இதில் கம்பைண்டாக இருக்கோ நம்ம எவ்வளோ கிளீனாக மெயின்டைன் பண்ணுறோன்றது முக்கியம் நான் அதை கிளீனாக சுத்தபத்தமாக மெயின்டைன் பண்ணுறேன் ஐ மேக் ஷுர் குக்கிங் இடம் வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்றத நான் வந்து எப்பவுமே மைண்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் செய்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிச்சன் கவுண்டர் டாப் ஸ்டார்ட் ஆயிடுது அதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேபினட்ஸ் போட்டிருக்கோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மாடலர் கிச்சன் தான் ஆனால் உட்ல போடல பிவிசியில் தான் போடுறோம் இது வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆனது அடுத்த வருஷமே வந்து வீடு வாங்கினதுனால பெரிய பட்ஜெட் பிளானிங் வீடு வாங்கணுன்ற பிளானிங்லாம் இல்லை நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இது வந்து அன்பிளான்டு வீடு தான் எல்லாம் ஃபேமிலியோட ஒரே இடத்துல செட்டில் ஆகலாம் அப்படின்றதுனால ஃபேமிலி சப்போர்ட் வேணுன்றதுனால அன்பிளான்டாக வீடு வாங்கணும் ஸோ பட்ஜெட்லாம் எதுவுமே இப்போ பிளான் பண்ணலை இருக்கிறத வச்சு சின்னதாக வாங்கிக்கலாம் தான் பிளான் பண்ணோம் அப்போதைக்கு எங்ககிட்ட காசு வந்து பிவிசிக்கு தான் இருந்தது அதனால பிவிசியில் க்ளோஸ்டு கேபினட்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்போ சார்பன் குழந்தையாக இருந்தால் க்ளோஸ்டாக இருந்தால் வசதியாக இருக்குமே அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம் இந்த வாஷிங் மிஷினுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கேபினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இந்த டிடர்ஜென்ட் பவுடர்லாம் இருக்கும் இல்லைங்களா வாஷிங் டிடர்ஜென்ட் பவுடர்ஸ் அப்புறம் எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸ் அந்த வாஷிங்க்கு தேவையான எல்லா நீட்ஸும் அங்கே இருக்கும் அடுத்தது இங்கே ஒரு வென்டிலேஷனுக்கு வந்து சிங்கிள் விண்டோ வச்சுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கேபினெட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது கவுண்டர் டாப் இங்கே இருக்குது கவுண்டர் டாப் ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு கிச்சன் வந்து ஸ்டார்ட் ஆகுது கவுண்டர் டாப் கட்டும் போது வீடு கட்டும் போது ஒரே ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்லிக்கிறேன் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு விளிம்பு மாதிரி வச்சு கட்டுங்க நம்ம கழுவி தள்ளும் போது இல்லை சமைக்கும் போது ஏதாவது கொட்டிக்கிடுச்சுன்னா இப்படி இப்படி கீழே வந்து இந்த கேபினட்ஸோ இந்த கேபினட்ஸ்குள்ளே இருக்க பாத்திரங்கள்லையும் நசன் நசன் போகாது பால் வந்து சக்கரை கலந்து ஆத்திரம் கொட்டிக்கிச்சு அப்படியே வழிஞ்செல்லாம் போயிடும் அந்த சக்கரையோட எறும்புலாம் வந்துடும் இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்படியே நம்ம க்ளீன் பண்ணி தள்ளிடலாம் இங்கே கீழே வந்து வழியாது ஸோ இந்த மாதிரி பீடிங் வச்சு செய்யுங்க இது ஒரு டிப்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலக்ட்ரானிக் ஐட்டம் வச்சுருக்கேன் ஒன்று வந்து ப்ரீத்தி ஜோடியாக் மிக்ஸி வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து பிரஸ்டிஜ் கெட்டில் வச்சுருக்கேன் நம்ம அடுத்தது பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ட்ராலி வச்சுருக்கேன் கொலாண்டஸ் வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு செய்கிறது மத்து அதெல்லாம் வச்சுருக்கேன் அப்புறம் டோஸ்டருடைய பிளேட்ஸ் கிரில் பிளேட்ஸ் வச்சுருக்கேன் சாப்பர் இருக்குது சாப்பருடைய பிளேட்ஸ்லாம் இருக்குது ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்குது ஸோ சும்மா ஒரு குட்டி குட்டி டூல்ஸ்லாம் அப்பப்போ எடுக்கிறதெல்லாம் எங்கள் சைடில் வச்சுருக்கேன் அந்த குட்டியாக காம்பாக்டாக உள்ளே படிச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கேபினட்ஸ் உள்ள ஒரு கிச்சன் தான் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது கிச்சன் டூர் அண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ரீசெண்டாக ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் ரீசெண்ட் கிச்சன் அப்டேட் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப பெரிய நன்றிகள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேபினட்ஸ் இந்த சைடு ஃபுல்லாக வந்து சமையலுக்கு தேவையான எல்லா மசாலா டப்பாஸ் வந்து அடுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட்ஸ்லாம் போட்டிருக்கேன் தனியாக கிச்சன் வீடியோ வந்து தேவை அப்படின்னா இது வந்து பழைய ஆர்கனைசேஷன் வீடியோவில் இருக்காது நான் இப்போ சிலதெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன் அப்கிரேட்டட் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ வேணும்னா எனக்கு சொல்லுங்க நான் வந்து கொடுக்குறேன் ஒரு நார்மல் த்ரீ பர்னர் கிளாஸ் டாப் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ப்ரீத்தி வேலண்டினோ கார்பன் பிராண்டுடையது அண்ட் பிரஸ்டிஜ்லேருந்து ஒரு சிம்னி வந்து யூஸ் பண்ணுறோம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிம்னி இது வந்து க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணிட்டு அது வீடியோ எடுக்கிறோமேன்றதுக்காக க்ளீன் பண்ணாமல் எப்படி இருக்கோ அப்படி நான் எடுக்கிறேன் தினம் நம்ம வீடியோ எப்படி இருக்கும் க்ளீன் பண்ணிட்டு சமையல்லாம் முடிச்சுட்டு எப்படி க்ளீன் பண்ணி வச்சு நான் பழம் உட்காருவேன் அந்த மாதிரி கேஷுவலாக தான் நான் ஷூட் பண்ணுறேன் தனியாக இதுக்குலாம் நான் தனியாக க்ளீன் பண்ணல அதனால தான் ஈவினிங் காய்ச்சி வச்ச பால் பாத்திரம் கூட பாருங்க அப்படியே பாலோட இருக்கு ஈவினிங் காய்ச்சி வச்ச பால் கூட பாருங்க அப்படியே இருக்கு ஸோ அப்படி அப்படியே தான் நான் எடுக்கிறேன் இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் கேபினட்ஸ் இருக்கு அது கீழே வந்து கிச்சனுக்கு தேவையாக கைக்கு கைக்கு எடுக்கக்கூடிய சில நீட்ஸ்லாம் வச்சிருக்கேன் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப் கவுண்டர் டாப் தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்கு இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் கடைக்கு வைக்க முடியுமோ அங்கெல்லாம் கிச்சன்ல வந்து ஷெல்ஃப்ஸ் வச்சுக்கோங்க இங்கே எக்ஸ்ட்ராவே ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தது ஃபார் ஆர்ஓ பியூரிஃபையருக்காக இடமிட்டிருந்தாங்க நான் வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் அடிச்சுக்கிட்டேன் இந்த இட்லி அரிசி குழம்பு மிளகாய் தூள் எக்ஸட்ரா எக்ஸட்ரெல்லாம் ஓப்பனாக இங்கே வச்சுக்கிட்டேன் அடிக்கடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சில டவராஸ் வச்சுருக்கேன் மாவு டவராஸ்லாம் அங்கே டப்பாஸ் வச்சுருக்கேன் வேணும்னும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு லாங் கேபினட் இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் சமையலுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் இதில் தான் இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஃப்ட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கணும் இதுக்கு முன்னாடி கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்லைட் மட்டும்தான் இருந்தது ஜன்னல் இந்த பக்கமும் இப்போ வந்து வீடு கட்டிட்டாங்க இங்கேயும் பெரிய ஜன்னல் அந்த சைடு நான் ஜன்னல் காமிச்சேன் இல்லையா அங்கேயும் வீடு கட்டிட்டாங்க வெளிச்சம் காற்று வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அதனால என்ன பண்ணிட்டோம் காற்றுக்கும் வெளிச்சமும் தேவை அப்படின்றதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு டியூப்லைட் வந்து சீலிங்கில் போட்டிருக்கோம் அண்ட் ஒரு குட்டி ஃபேன் ஒன்று வந்து போட்டிருக்கோம் ஸோ சமைக்கிற நேரத்துக்கு முன்னாடி ப்ரீ ப்ரிப்பரேஷன் அப்போ ஃபேன் போட்டுட்டு செய்வேன் சமைச்சு முடிச்சுட்டு சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யும் போது நான் ஃபேன் போட்டுட்டு செய்வேன் அண்ட் வெளிச்சத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைட் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதோட வீடு முடிஞ்சிருச்சு நாங்கள் அப்படியே ஹாலுக்கு போய் உட்காந்து பேசலாம்
ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹாப்பி ஹோம்னு சொல்லலாம் பட் திஸ் இஸ் நாட் आवर ட்ரீம் ஹோம் இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் ஆயிடுச்சு பட் 5 வருஷம் கழிச்சு தான் நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்டிங் செட்டப்போ இல்ல அதுக்கேத்த மாதிரி உள்ள வச்ச நாங்க அந்த செட்டப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ மாட்டறதுல இந்த எல்லாமே 5 வருஷம் கழிச்சு நாங்க வெயிட் பண்ணி எல்லாம் சேர்த்து வச்சு சேவிங்ஸ்ல தான் இத பண்ணோம் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஹவுஸா இருந்தத வந்து எங்களுடைய ட்ரீம் எல்லாம் சேர்த்து உள்ளாக்கி எங்களுடைய அன்பு ஹாப்பினஸ் எல்லாம் சேர்த்து இது ஒரு அழகான வீடா ஒரு சூப்பர்ப் ஹோமா வந்து மாத்திருக்கிறோம் சோ ஒரு குட்டி வீடா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பினஸ் நிறைஞ்ச வீடு இந்த வீடை உங்க எல்லாரோடையும் காமிச்சதுல ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் குட்டி குட்டியா அங்க இங்க கொடுத்த ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினா நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்தாம தினம் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க Thank you so much for watching friends take care tata bye